ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 21/3/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி 10:30 வரை, அப்புறம் நவமி திதி இருக்கு. மூல நட்சத்திரம் 11:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பூராடம், தைதுல கரணம், அமிர்த யோகம், பின் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடமேற்கு நாளிகை 12 பரிகாரம் பால். இன்னைக்கு வந்து முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் முருகனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவான். இப்போது செவ்வாய் திசை 5ஆம் திசை நடக்கிறவங்க, அசுவனி மகம் மூலத்தில் பிறந்து ஒரு 35 வயசுலேருந்து 45 இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரும். 5ஆம் திசை செவ்வாய் நடக்கிறவங்க, அஷ்டமத்திலிருந்து செவ்வாய் நடக்கிறவங்க, நீசம் பகை பெற்று செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, 2, 4, 7, 8, 12 இடங்களிலே லக்னத்திலிருந்து சில பேர் லக்னத்தில் இருக்கிறது செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. அது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அதுக்கான பலவீன பலன்கள் ஏற்படுறத பார்க்க முடியல. ஆனால் 2, 4, 7, 8, 12 அதில் முக்கியமாக 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தனி குடும்பம், கூட்டு குடும்பம் அமையறதில்லை. இந்த மாதிரி பையன் வேலையில் இருக்காங்க, அங்கே வீடு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லைங்க அவங்க தனியாக இருக்க விரும்புகிறாங்க அதனால் வேறு வீடு பார்த்து வச்சிட்டோன்னு சொல்கிற மாதிரி. இன்றைக்கி எல்லாம் பெற்றோரே ஒத்துக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் தனி குடித்தனம் போனால் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் தனியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி பேச்சை கேட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, மாமனார் மாமியார் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக அடிப்படையில் தான் ஒரு நிகழ்வு ஏற்படுதுங்கிறது இன்றைக்கெல்லாம் புரிஞ்சிட்டாங்க. புரிஞ்சிட்டா துன்பம் இல்லை, ஆனாலும் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்குது. சில சமயம் கோப கனல்கள், அதாவது நெருப்பு பொறிகள் தெரிக்கும் 2ல செவ்வாய். அதை குறி பார்த்தா சாந்தமாக இருப்பாங்க, கோபம் இருக்காது. எப்பவுமே வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கணும். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல பாவிகள் இருக்கக்கூடாது. சரி, இருக்கு என்ன பண்ண முடியும், வாழாமல் இருக்க முடியுமா? வாழணும். அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை பாலபிஷேகம் பண்ணி வழிபடலாம், சஷ்டி கவசம் படித்து வழிபடலாம், சத்ரு சங்காரம் மந்திரம் படித்து வழிபடலாம், கந்தகுரு கவசம் படித்து வழிபடலாம். முதல்லாம் புக்காக வாங்கினோம், இன்றைக்கெல்லாம் கூகுளில் போனால் பேர் அடித்தா வந்துடும், தமிழ் பாண்டிருந்தால் வந்துடும், அப்படியே எடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா அதை படிக்கலாம். இன்றைக்கெல்லாம் அப்படி ஒரு நல்ல வசதி வந்துச்சு, லைப்ரரியே ஃபோனில் இருக்கு. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு மாறி இன்றைக்கி கற்றது உலகளவு அப்படின்னு ஆயிடுச்சு. உலகமே கைக்குள்ளே இருக்கிற மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வாயை திறந்தபோது உலகமே தெரிஞ்சதுன்னு சொன்ன மாதிரி, நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணால் உலகமே தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் அப்படி வசதிகள். ஆனால் அது வந்து சரியாக யூஸ் பண்ணும்போது ரேடியேஷன் ப்ராப்ளம் உடம்பு பாதிக்குது, 24 மணி நேரம் அதுக்குள்ளேயே இருந்தோம்னால முடியாது, அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். ஆனால் அதில் எல்லாமே கிடைக்குது, அது தேவைகளை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். தேவையில்லாத எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிடும். இப்போ பூமியில் எல்லாமே விளையுது, நல்ல செடிகளும் இருக்குது, கெட்ட செடிகளும் இருக்குது, நல்ல மரங்களும் இருக்குது, தீய மரங்களும் இருக்குது. அதை சாப்பிட்டா, சில காய்களை சாப்பிட்டா உயிர் சேதம் ஏற்படுற காய்களும் இருக்குது, உயிரை வளர்க்குற காய்களும் இருக்குது. அதை நாம் அறிந்து தான் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். பலவீனமானவங்க நம்ம அடிக்கடி எளிதாக தொடர்பு கொள்வாங்க, நம்ம நம்பர் அவங்ககிட்ட இருந்ததுன்னா தொடர்பு கொள்வாங்க, வாட்ஸ்அப்பில் கூட நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க. அதை பார்த்து அது எப்படிப்பட்டது, யூஸ் ஆகிறத மட்டும் எடுத்துகிட்டு மற்றது அப்படியே விட்டுறணும். இப்படி நிறைய விஷயங்களே நமக்கு வந்து நல்லதும் தீயதுமான பலன்களை காட்டி கொடுக்கக்கூடிய, நல்வழி நம்மளை படுத்தி செல்லக்கூடிய நிலைகளை விரதமும் வழிபாடும் கொடுக்கும். விரதம் இருக்க முடியலன்னா வழிபாடு செஞ்சாங்க கூட போதும். ஆக முருகன் வழிபாடு இன்றைக்கி மிகச்சிறந்த நற்பலன்களையும் கோபங்களை கட்டுப்படுத்துறதுல கு
குடும்பத்தில் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் கொடுப்பார். பூமி வழி சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். செவ்வாய் தோஷம் இருந்து கல்யாணம் தள்ளி போகிறவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு முருகனை வழிபட. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீன நட்பு, சந்திரன் தனுசு சமம், இந்த சனியோடு சேர்ந்திருக்கார். செவ்வாய் மேச ஆட்சி, புதன் மீன நீசம், குரு கன்னி நட்பு வக்ரம், சுக்கிரன் மீன உச்சம், சனி தனுசு சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகொண்டாமரம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலேயே பலம் பெற்று நிற்கிறது சிறப்பு. ஐந்து குடைவனும் ஏழு குடைவனும் பன்னிரெண்டில் இருக்காங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட இடம், பூர்வீக சம்பந்தப்பட்ட இடம், இணை சம்பந்தப்பட்ட இடம், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதி விரயத்தில் இருக்காங்க. அதனால் இணைக்காக கொஞ்சம் செலவுகள் வரும். அவங்களுக்கு ஏதோ உடம்பு தொல்லையோ, இல்லை வேற அவங்க மேற்கொண்டு இன்னும் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான செலவுகள், அவங்களுக்கு வேலை வாங்குறீங்க அதுக்கான செலவுகள், குடும்பத்தில் இன்னொரு வருமானம் வந்தால் பரவாயில்லைங்கிற அடிப்படை வரும்போது அதுக்கான செலவுகள், அவங்க பேரில் ஒரு வீடு வாங்கி வாடகைக்குள்ளான் நினைக்கிறீங்க அதுக்கான செலவுகள், இப்படி அப்படிப்பட்ட செலவுகளை கொடுத்தாலும் சந்திரன் எங்கே இருக்கான்னு பாருங்கள், திரிகோணத்தில் இருக்கா. அப்போது அந்த செலவுகளை உபயோக செலவுகளாக மாற்றுவோம். சரியான ஆளுக்கிட்ட தான் பணம் கொடுக்குறோமா, இது கண்டிப்பாக அது காரியம் நடக்குமா, அதுக்கான வந்து ரசீது வாங்கிட்டோமா, இப்படி பல கோணத்தில். ஏன்னா நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பல பேரை உணர்ந்து எது நல்லது எது கெட்டதுன்னு கடந்து ரெண்டு வருஷமாக வந்துட்டீங்க, இன்னும் சிரமப்பட முடியாது இல்லைங்களா? அதனால் ரொம்ப யோசிக்கிறீங்க. பார்த்தா சில பேர் நினைப்பாங்க என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு, அது பட்டாதானே அவங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்காக இந்த பூமியில் பிறப்பிக்கப்பட்டிருக்கோம். நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிலையை கடந்து தான் அந்த ஆத்மா வந்து மேன்மை அடையும். அந்த வகையான நிலையில் இன்றைக்கு வந்து செலவுகளை கூட உபயோக செலவுகளாக சரியானதை ஆக்கி அதை நன்மையை ஏற்படுத்தக்கூடிய, வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, ஏற்றமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போவீங்க. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகளை பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், ரோகிணி நான்கு பாதங்களும், மிருகசீடம் ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறான். அஷ்டம சனியோட கலகங்களை உருவாக்க பார்ப்பான். சனியும் சந்திரன் ஒன்று சேர்ந்து அஷ்டமத்துக்கு வரும்போது தேவையற்ற பிரச்சனைகளை, சின்ன பிரச்சனை பெருசாக பார்க்கும். ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தங்க வந்து தவறு செய்யாதவங்களை தவறு செய்கிற மாதிரி கோபத்தை தூண்டுவாங்க. அவங்க செய்கிற தவறுகளை தட்டி கேட்கும்போது நம்ம தவறு செய்ததாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களிடத்துல கவனமாக இருக்கணும். ஒரு ஃபோன் காலே வந்தால் கூட சிலதெல்லாம் திருப்பி தெரிஞ்சால் மட்டும் பேசுகிறோம், இல்லாட்டி யாருன்னு தெரியாமல் பேசும்போது அவங்க சரியில்லாதவங்களாக இருக்கலாம். அவங்க கூப்பிட்டு எதுக்குங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஏங்க நீங்கள் கூப்பிட்டதுனால தான், இது என்னோட அனுபவம் நினச்சிக்க வேண்டாங்க, அப்படி யோசிக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் கூப்பிட்டேன்னா, நான் இங்கே கூப்பிட்டேன், நீங்கள் எதுக்காக கூப்பிட்றீங்க, நீங்கள் யார் என்ன அப்படின்னு வேணும்னு இது பண்ணுவாங்க. சூழ்ச்சிக்காரங்க, கெட்டவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு இடையூறு பண்ண பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுத்து இருக்க வேண்டிய நாள். கிருத்திகளில் பிறந்தவங்க முருகனையும், ரோகிணியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரடம் மூன்று நான்கு பாதங்களும், திருவாதிரை நான்கு பாதங்களும், புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன், நல்ல அறிவு இருக்கு. ஆனால் ஏழுக்கு சனி வந்ததுலேருந்து கொஞ்சம் உடல் அசதி சோர்வு இருக்கு. இணையோட கொஞ்சம் சில சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு
பலவீனங்களை நீக்க முயற்சி எடுப்பீங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களால் கிடைக்கும். பலகாலம் முடிக்க முடியாத விஷயத்து கூட இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முடிப்பீங்க. உணவை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஆக கடின முயற்சியால் காரியம் வெற்றி பெறக்கூடிய நாள். மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். ராசி அதிபதி அஷ்டமாதிபதியோட கூடி ஆறில் இருக்கார். ஆறில் சனி இருக்கிறது நல்லது. நான் ராசி அதிபதி அஷ்டமாதிபதியோட கூடும்போது உடல் அசதி, சோர்வு, உடம்பு பற்றிய கவலைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். அந்த நோய் இருக்குமா, இந்த நோய் இருக்குமா, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் குடிசை போட்டு தான் வாழ்ந்தாங்க. பூகம்பம் வந்தால் கூட அது பாதிக்காது. அந்த காலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. மழை பெய்யுதுன்னா அந்த இடத்துல இருந்து விளைச்சல் எடுத்து கற்காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மனிதனுக்கு நிரந்தரம்னு ஆச்சு. இங்கே தான் நம்ம வாழ்க்கை, இந்த ஊர் தான் நம்ம ஊர் அப்படின்னு. இப்போ மழை பெய்யலினாலும் வறுமையில் அங்கேயும் இருந்தாங்க. ஆனால் அந்த குடிசை போட்டு வாழ்ந்தபோது எங்கே மழை பெய்தோ அந்த ஏரியாவில் போய் விளைச்சல் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க. பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? ஒரே இடத்துல உட்கா, ஒரே ஊரில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அந்த ஊரில் அதுக்கு உணவு இல்லைன்னா அங்கேயே இருந்துட்டு அது பசியோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட பறந்து போய் இருக்கிற இடத்துலேருந்து சாப்பிட்டுட்டு வரும். அங்கே மழை பெஞ்சிருந்து அங்கே மரங்கள் இருக்கிற பட்சத்தில் அங்கே போய் அங்கே பழுத்திருக்கக்கூடிய உணவுகளை உண்டுட்டு வந்து வாழ். அதைத்தான் திரகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க முன்னோர்கள். இப்போ தெலுங்கானாவில் எக்கச்சக்கமான மழை, நம்ம மாநிலத்தில் மழை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே போயிடுவாங்க. அப்படி நாடோடிகளாக வாழ்ந்தாங்க, நல்லா நிம்மதியாக இருந்தாங்க. தனக்கு தன்னோடது அப்படின்னு உருவாக்கும் போது துன்பம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை இனி மாற்ற முடியாது. நீ சுத்தமாக உலகம் அழிஞ்சு புதுசாக தோன்றுனா தான் மாற்ற முடியும். இப்போ இருக்கிற பொசிஷனில் அது மாற்ற முடியாது. ஆனாலும் இருக்கும் காலத்தில் சேமித்து இல்லாத காலத்தில் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை நாமும் பழகணும். அரசாங்கமும் அந்த அதுக்கான ஈடுபாட்டில் அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அரசு அப்படிங்கிறது மக்களுடைய நலனுக்காகத்தான். அரசாங்கத்தினுடைய நலனுக்காக மக்கள் இல்லை, மக்களுடைய நலனுக்காக அரசாங்கம். அது என்னென்னா இப்படி ஒரு திட்டங்கள் போடுறது, ரோடுகள் போடுறது, அதுக்காக தனி மனிதன் பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில் தான். ஆக நாமும் கொஞ்சம் சேமித்து வைக்கணும், அரசும் கொஞ்சம் சேமித்து வைக்கணும். இல்லாத காலத்தில் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும். அது போன்ற நிகழ்வுகளை மாறி நாம் போகிறதுனால துன்பம் இருக்கு. ஆனால் கிரகங்களால் துன்பம் ஏற்பட்டாலும் இப்போ இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லாமல் போகிறது இல்லை. பறவைகளுக்கும் கிரகங்கள் இன்றைக்கி வந்து உணவு இல்லை உங்கள் ஏரியாவிலன்னு சொல்லுதுன்னா அது அங்கேயே படுத்துட்டு இருக்கிறதில்ல, வேற ஒரு ஊருக்கு போய் சாப்பிட்டுட்டு வருது. அப்படி நம்ம அறிவால் அறிவு எது கடவுள் கொடுத்துருக்கா? கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலவீனங்கள்லிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு தான். இந்த ஊர் இல்லாட்டி இன்னொரு ஊர் போய் வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, வேற ஊரில் போய் கொண்டு வர்றாங்க. இப்போ இது ஒரு வகையான ஒரு ஒரு நல்ல முறை தான். ஆனால் அதை ஏற்று வாழ பழகிக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அஷ்டமாதிபதி கூட சந்திரன் கூடியதுனால ராசியாதிபதி உடல் அசதி சோர்வுகள் இருக்குது. அதை நீங்கள் இன்றைக்கி மிருத்யுஞ்சய மந்திரம் படித்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அருகும்புல் மாலையிட்டு விநாயகரை வழிபடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு ஒரு 4 பேருக்காவது எலுமிச்சை சாதம் உணவு கொடுங்க. ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி கொண்டு போய் கூட ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்தரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு வந்து சந்திரனுடைய நிலைப்பாடு மோசமில்லை. நல்ல சிந்தனை கொடுக்குது, புதிய யோசனை கொடுக்குது. எதிர்ப்புகள் எப்படி முறியடிக்கிறதுன்னு சிந்திக்கிறீங்க. புதிய தொழில் முயற்சிக்கான ஏற்பாடுகள் இருக்குது. பழையது மாறி புதியது. இப்போ வழியில் போயிட்டுருக்கீங்கன்னா சரி, எதுக்கு இன்றைக்கி இந்த வழியில் போய் பார்க்கலாம், எவ்வளோ கிலோமீட்டர் நான் போகுதுன்னு பார்த்து அந்த புதிய முயற்சி இருக்கும்.
அப்படி புதிய விஷயங்களை நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்னா சமையல்ல கூட வித்தியாசமா பண்ண பாப்பீங்க. சில பேர் அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. முன்னோர்கள் எப்படி ஒவ்வொன்றையும் புதுசாக கண்டுபிடிச்சு வந்தாங்க, ஏன் நாம் கண்டுபிடிக்க கூடாது? அரிசியும் பருப்பும் போட்டு சாப்பாடு செஞ்சாங்க. அது அரிசியும் பருப்பும் சோறுன்னு சொன்னால் எங்கள் பாட்டியோட பாட்டி செஞ்சது நான் அப்படி தான் செய்யணும், மாற்றி செய்யக்கூடாதுன்னா உள்ள காய்கறிகள் அரிஞ்சு போடலாம், உள்ளே அந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி போடலாம், சத்துள்ளதெல்லாம் சேர்த்துலாம், உள்ள தேங்காய் எல்லாம் அரிஞ்சு போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரும் அந்த சாம்பார் பொடி போடலாம், நெய் ஊற்றலாம். அப்போ அது எல்லாம் எது எது போடுறோமோ அப்போ அதுக்கான தரம் வந்து வெளிப்படுதுங்கிற அடிப்படையில் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. அது பிறருக்கும் பயன்படும். உங்கள் பேர் சொல்லுன்னு சொல்கிறேன், நீங்கள் நீ கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே பயன்படும். சில பேருக்கு பேர் போகும், சில பேருக்கு பேர் போகாது, ஆனால் மக்கள் அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற நிலை. இப்போது முதல் முதல்ல திருவண்ணாமலை கிரிவலம் ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுருப்பார். இப்போ நம்ம தொடர்ந்து போகிறோம் இல்லைங்களா, பல நடைறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், இந்த உணவு விஷயங்களை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி நீங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி எடுத்துக்குவீங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பைரவரையும், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். வார்த்தைகள் விளையாட்டில் நீங்கள் சிறந்த நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு போட்டிகளிலும் வெல்லக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு அந்த திறனை அந்த கிரகமைப்புகள் கொடுக்கும். முக்கியமாக ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்தீங்கன்னா கடவுளே முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி கேட்குறவங்க பக்தர்கள் கேட்டு மெய்சிலித்து போவாங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறது மாதிரி சொல்லும்போது தான் அதுக்கு பலன் இருக்குது. ஒரே வார்த்தையை 10 பேர் சொன்னால் அதில் ஒருத்தர் சொல்கிறது மட்டும் சிறப்பாக பதியும். அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்வது போல் சொல்லணும். அந்த அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எழுத்து திறன் இருக்குது, உங்களுடைய எழுத்துக்கள் வந்து மிக அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு பாடுற போட்டி, இதெல்லாம் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் அது பொருந்தும், எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் பொருந்தும், எந்த மதத்தினராக இருந்தாலும் பொருந்தும். நீங்கள் உத்தரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வம்ங்கிறது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனால் தெய்வம் தான் குலதெய்வம். அஸ்தத்தில் பிறந்தவங்க நவ கோள்களை கும்பிடுங்க. சித்திரையில் பிறந்தவங்க அகத்தியரை வழிபடுங்க, ஆதித்ய ஹிருதயம் படிங்க. இந்த மனசு தைரியம் கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயம் அகத்தியர் ராமனுக்கு அருளியது. ராமன் மனசோர் விட்டிருந்த போது அவர் கடவுளாக இருந்தாலும் மனித ரூபத்தில். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னா சுகபோக சிந்தனைகளுக்குரியவன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் சில பேர் சும்மா இருந்துட்டு விரயம் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. சில பேர் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து அவங்களுக்காக செலவுகளை பண்ணுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம் பண்ணுற இடத்துல கூட அப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மனைவினால் நன்மைகள் கிடைக்கும், பெண்களால் அம்மாவால் ஆதாயம் கிடைக்கும், அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கும். மனைவினால் நன்மை, குழந்தைகளால் நன்மை. ஒன்று குழந்தைகளால் நன்மை இல்லாட்டி கூட அவங்களால பெரிய செலவு இருக்காது உங்களுக்கு. ஆக கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை, பணம் பெரிய பணக்காரர் இல்லாட்டி கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காருப்பா, எது பற்றி கவலைப்படுறதில்லை அப்படின்னு ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆனந்தாலும் பார்த்துருக்கோம். சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க, ஒரு 4-5 படத்தில் நடித்து நிறைய சம்பாரித்து ஒரு வீட்டை வாங்கிட்டு, ஏதோ ஒரு எஸ்டேட்டு வாங்கிட்டு, ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி வாங்கிட்டு, ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டிட்டு, அப்படி அதை வச்சு அப்படியே வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துக்குவாங்க, சுகமாக வாழ்ந்துக்குவாங்க. காரு, டிரைவர், வேலைக்காரங்க, வீட்டு வேலைக்காரங்கெல்லாம் வச்சுட்டு அப்படி ஒரு சூழல்கள். ஆனாலும் உங்களுக்கு இன்றைய கிரக நிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்து. கல்வியில் முன்னேற்றம், அரசியலில் முக்கியத்துவம் பெறுவீங்க.
தலைமை பதவியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கு, அல்லது புதிய கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. சித்திரையில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும், சுவாதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது முயற்சிங்கிற ராசி. விசாக நான்காம் பாதமும் அனுஷம் நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றமான சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கு கிரக நிலை. மிகச்சிறந்த யோகாதிபதியான திரிகோணாதிபதி இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆனால் இங்கே சனியும் இருக்கார். அவர் சிறு சிறு தடைகளை போட்டாலும் அந்த தடை கற்கள் தான் ஆற்றினுடைய நீரினுடைய வேகத்தை அதிகரிக்க செய்யுதுங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டாங்களா, இதை பண்ணாமல் விடுறதில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த வார்த்தை வராமல் இருந்தால் அந்த வேகம் அவங்களுக்குள்ள வராது. ஆனால் அந்த வேகம் விவேகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். விசாகத்தில் பிறந்தவங்க முருகக்கடவுளையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய சஞ்சார போக்கு, அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கு, உடல் அசதி சோர்வு இருக்கு, திசாபுத்தி நல்லாவே இருந்தாலும் கூட இருக்கு, திசாபுத்தி நல்லா இல்லாதவங்களுக்கு இன்னும் சிரமங்கள் இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ப நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கணும், உணவு முறைகளை மாற்றிக்கணும், அலைச்சல் சிரமங்களை குறைச்சிக்கணும், இறை வழிபாடு செய்யணும். மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, புராணத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இரும்பு பொருள் மேலே உங்களுக்கு இஷ்டம் அதிகமாக இருக்கும், வாகனத்து மேலே தான் இஷ்டம் இருக்கு. படிப்பில் விட நிறைய பேர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் லைனில் வந்து மெக்கானிக்கல் இந்த மாதிரி இருப்பாங்க. விதவிதமாக அடிக்கடி வாகனம் மாற்றுறவங்களாக இருப்பாங்க, வாங்கி விற்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த லக்னத்தில் பிறந்தாலும் அப்படி அமையுது நிறைய பேருக்கு. திரைப்படத்துறை, வாகனத்துறை, டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் ஒத்து வரும். அந்த வகையான நிலைகள் உள்ள உங்களுக்கு இன்றைய கிரக நிலை கொஞ்சம் கூடுதல் செலவு வைக்கும். அந்த செலவை கட்டுப்படுத்தணும். சிக்கனம் இக்கணம் அவசியம். செலவே செய்யாமல் வாழ முடியாது, சிக்கனப்படுத்தலாம். அதுக்கான வேலைகள் இருப்பீங்க. அதில் உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமாளையும், திருவோணத்தில் பிறந்தவங்க சக்கர தாழ்வாரையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்னு ஞானிகள் பாடியது போல, இந்த உடல் அப்படிங்கிறது வந்து புண், அவ்வளோதான். மேலே தோல் போர்த்தப்பட்டிருக்கு. இப்படி அது துளி எடுத்தால் அதை என்னன்னு சொல்கிறோம், புண்ணுன்னு சொல்கிறோம். ஒரு துளி காயமானால் அது புண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் உடம்பு முழுக்க காயமானால் உடம்பு முழுக்க புண்ணு தானே. அந்த மாதிரி தத்துவம் பேசுவீங்க, இன்னைக்கு தத்துவ வார்த்தைகளை படிப்பீங்க, தத்துவ புத்தகங்களை படிப்பீங்க, ஆன்மீக பயணங்களுக்கு ஏற்பாடு செய்வீங்க, செஞ்சிருப்பீங்க, சென்று வருவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். அல்ல, அந்த பேச்சு ஏதாவது கேட்பீங்க நீங்கள். இப்போ நான் பேசுகிறது கேட்குறது கூட பொருந்தும்னு நினைக்கிறேன். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், சதயத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், புரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்காம் பாதமும் திருட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோட போக்கு சிறப்புக்குரிய நற்பலன்களை கொடுக்குற இடத்துல இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கு. வைகாசி 30 வரைக்கும் வக்ரத்தில் இருக்கு. வக்ரத்தில் இருக்கிறதுனால சில காரியங்கள் நல்லா வேகமாக நடந்து வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. அஷ்டமச்சரி முடிஞ்சால் நல்லா இருக்குனாங்க, அப்புறம் குரு நலத்துக்கு வந்தால் நல்லா இருக்குனாங்க, இப்போ இப்படிங்கிறாங்க, என்ன ஜோசியம், என்னது, என்ன சாமி, இப்படியெல்லாம் சில பேர் பேசவும் செய்வீங்க. ஏதோ வெடிஞ்சால் நல்லா இருக்குனாங்க, மறுபடியும் இருட்டு இருட்டாயிடுச்சுன்னா
வெடியும் இருட்டாகும், வெடியும் இருட்டாகும். இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், மேடு பள்ளம் மேடு பள்ளம். இந்த ஏற்றம் ஏறியாச்சுன்னா அப்புறம் இறக்கம் தான், மறுபடியும் ஏற்றம் வரும். எந்த அளவுக்கு இறக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றம் வரும் மறுபடியும். ஆக இந்த மனித வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக புரிஞ்சிட்டா பாதகம் ஏதும் இல்லை. கிரகங்கள் இப்படித்தான் இருக்கும். நல்ல நிலைமைக்கு வரும்போது சிலதை சாதிச்சுக்கணும், பலவீனமான நிலை வரும்போது அமைதியாக இருந்துக்கணும். ஆனால் இப்போ மோசம் இல்லை, ஆனால் சில தேவையற்ற கவலைகள் இதெல்லாம் இருக்கும். அதற்கு இறை வழிபாடு நமக்கு சரி செய்யறத விட சில சமயம் நம்மை புரிந்து கொள்ள செய்யும். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சரியாகாட்டி கூட அதை புரிஞ்சிட்டோம்னா நிம்மதி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இருட்டு காலையில் தான் வெடியும், அதை உடனே சரி செய்ய முடியாது. ஆனால் அது இருட்டுங்கிறத புரிஞ்சிட்டோன்னா நமக்கு நிம்மதி இருக்கமில்ல, நிம்மதியை போய் படுத்துங்களாம். இல்லை கண்ணில் கோளாறு இல்லை, இது இருட்டு தான், இது கிரக சுழற்சி தான், மனித சூழ்ச்சி இல்லை, யாரும் பில்லி சூரியமெல்லாம் பண்ணி வச்சு இருட்டாகலேன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் விளங்கும் சில விஷயம். புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும், ரேவதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி. வணக்கம் நேர்களே.